ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் எம்எஸ் சிவில் இன்ஜினியர் சல்மான். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஜெயம் இன்டர்லாக் பிரிக்ஸ் தாங்க வந்திருக்கோம். இந்த ஜெயம் இன்டர்லாக் பிரிக் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை திருக்கோயிலூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா, எடப்பாளையம் திருவண்ணாமலையில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்டானத்துலன்னு 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்கன்னா ஜெயம் இன்டர்லாக் பிரிக்ஸ் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா கான்கிரீட் பிளாக் மட் இன்டர்லாக் பிரிக்லாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இன்டர்லாக்கல்ல பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீரமுத்தண்ணன் சொல்லுவார், வாங்க. வணக்கம். சிவாய நமக திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் மண்பான வணக்கங்கள். ஜெயம் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேருந்து உங்கள் வீரமுத்து பேசி கொண்டிருக்கிறேன். என்னென்னா, ஏற்கனவே இருந்த இடத்துலேருந்து புதுசாக ஒரு இடத்த மாற்றி ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடம் ரொம்ப விரிவுபடுத்தியிருக்கோம். என்ன பண்ணுறோம்னா மட்டு பிளாக் ரெடி பண்ணுறோம். மட்டு பிளாக் என்னென்னா மண், எம் சாண்டு, சிப்ஸு, சுண்ணாம்பு, கடுக்கா, வெள்ளம், இது அனைத்தையும் போட்டு தயார் பண்ணுறோம். இது எப்படின்னா நம்மளுக்கு கூலிக்காக தடுக்கும், நல்லாவும் இருக்கும். வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் இந்த கடுக்கா நம்மளுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். மட்டு பிளாக்கும் ரெடி பண்ணுறோம், காங்கிரீட் பிளாக்கும் ரெடி பண்ணுறோம். மட்டு பிளாக்கில் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு 1, 9 இன்ச்சு 1. இப்போ செய்கிறான் பாருங்கள், செய்முறையை பாருங்கள். 6 இன்ச்சில் பார்த்தோன்னா நீளம் 1 அடி வரும், ஹைட் 5 இன்ச்சு வரும். பண்ணுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சுகள் தயாராகி கொண்டிருக்கு, 9 இன்ச்சுகள் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படின்னா பழங்காலத்து முறையில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின மாரி கடுக்கா, வெள்ளம், சுண்ணாம்பு நீர், இதை நம்ம வீட்டில் பயன்படுத்தினா நம்மளுக்கு இந்த குளிர்சாதன பெட்டியே தேவையில்லை, குளிர்சாதன பெட்டியே தேவையில்லை. அந்த அளவுக்கு நம்மளுக்கு குளிமையாக இருக்கும். இப்போ திருவண்ணாமலையில் ரமணாசுரம் வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க இந்த மட்டுக்கல் தான் ரொம்ப விரும்பி எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய சேல்ஸ் ஆகுது, நம்மளால் அந்த அளவுக்கு டெலிவரி கொடுக்க முடில. அவ்வளோ சிறப்பாக இருக்கும் கல், விலையும் மிக குறைவாக தான் இருக்கும். வந்து பாருங்கள், நேரில் பாருங்கள், அனைவரும் வாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல் வேங்க கட்டுறோம், அதோட மிக சிறப்பாக இருக்கும். இதுலேயும் கல் 9 இன்ச்சுகள் ரெடி ஆகுது. செங்கலோட ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதோட ரொம்ப கூலிங்காக இருக்கும். இப்போ செங்கல்கள் கூலிங்கன்னா அதோட ரொம்ப சிறப்பாக கூலிங்காக இருக்கும், நல்லாவே இருக்கும். இது நிறைய ஃபாரினர்ஸ்லாம் விரும்பி வாங்குறாங்க, நம்மளால் கல் கொடுக்க முடில. 15 நாள் கீவிரிங் வச்சுருப்போம். அடுத்த நாள் தொட்டியில் கல் இருக்கும். ஒரு ஒரு தொட்டிக்கும் ஒரு ஒரு கல்லுக்கும் 15 நாள் நம்மளுக்கு கீவிரிங் பிளாக் இருக்கும். நம்மளுக்கு நல்ல கீவிரிங் ஆகணும், காங்கிரீட் மாரி நம்மளுக்கு 15 நாள் நல்லா கீவிரிங் பண்ணி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் நம்ம ஆசைப்பட்றோம். இப்போ கல் பார்த்திங்கன்னா விற்பனையும் பண்ணுறோம். இதை உங்களுக்கு கட்டமைப்புக்கு வேண்டிய ஆளும் எங்கள் கையில் இருக்காங்க. சிறந்த முறையில் தகுந்த நேரத்தில் நல்ல முறையில் செஞ்சு தருவாங்க. உள்ளூர் இருந்தாலும் சரி, வெளியூர் இருந்தாலும் சரி, நம்ம டெலிவரி பண்ணுறோம். அது இடத்துக்கு தகுந்த போல் நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாமே எங்கள் கையில் இருக்குது, நல்லா சிறந்த முறையில் பண்ணி தருவோம். இப்போ இந்த மட்டில் பார்த்தீங்கன்னா தரமான மண், தரமான சிமெண்ட்டு, தரமான கடுக்கா, தரமான வெல்லம், சுண்ணாம்பும் நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டி, பெஸ்ட்டு பொருள் அதை வாங்கி தான் இது பெஸ்ட்டாக தயாரிக்கப்படுறோம், தயாரித்து கொண்டு இருக்கிறோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான சூழல் நம்மளுக்கு, இயற்கை சூழல் தரும். அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும். வெயில் டைமில் பார்த்தோன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு இருக்கும், ஏசி போட தேவையே இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும், நிறைவாக இருக்கும் வீட்டு கட்டமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா மட் பிளாக் நான் டெம்போக்கு வச்சுருக்கோம். இப்போ இதான் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இது ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், கிராக் இருக்காது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அழகான முறையில் சிறந்த முறையில் கல் அடித்து தரப்படும்.
நான் மட் இன்டர்லாக் பிரேக் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுகளும் 9 இன்ச்சுகளும் என்னென்னா விலை? இப்போ பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு நம்மளுக்கு 40 ரூபா ஆகுது, 40 ரூபா. 9 இன்ச்சுகள் பார்த்தீங்கன்னா 55 ரூபா ஆகுது ஸ்பாட் ரேட்டு. இதுக்கப்புறம் டெலிவரின்றது தனியாக சேரும், அது லோக்கலாக இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, அது தனித்தனியாக இடத்துக்கேற்ற மாரி தனித்தனியாக கூடுதலோ கம்மியோ ஜாஸ்தியோ அது ஆகும். வணக்கம், நான் உங்கள் சிவா பேசுகிறேன். பார்த்துப்பேன், நேற்று அடித்த கல் பார்த்துருப்பீங்க, நேற்று கல் அடித்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக கல் இருந்திருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தொட்டியில் போட்டிருப்போம் பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 தொட்டி, வெளியே 3 தொட்டி இருக்குது. எல்லா தொட்டியும் பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து ரொட்டேஷன் ஆகினே இருக்கும். கல் அப்படியே 15 நாள் இருக்கும், ஒரு தொட்டியில் வந்து 15 நாள் இருக்கும். அதாவது இங்கே 1 நாள் கல் அடிக்கிறது அந்த தொட்டியில் இருக்கும், இன்னொரு நாள் கல் எடுத்து இந்த தொட்டியில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி வேறு அந்த மறுநு வாரத்துலேருந்து அப்படியே போட்டுன்னு வரும். அதே பார்த்திங்கன்னா இப்போ காங்கிரீட் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் இருக்கும், மட் பிளாக் பார்த்திங்கன்னா 1 வாரம் க்யூரிங், ஃபுல்லாக க்யூரிங் இருக்கும். அதை முடித்தவொடனே எடுத்து வெளியே அட்டி போட்டு வெறும் சேல்ஸுக்கு கொடுப்போம். இப்போ நான் கல் தூக்கி போகிறத பார்த்துருப்பீங்க, இங்கே பாருங்கள், கல் லைட்டாக தூள் அமைத்தால ரெண்டாக இந்த இதுக்கு மேலே இதை போடுறேன். இதுவே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அவ்வளோ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா லைட்டாக மூலி தான் ஆகும், ஆனால் பார்த்தீங்கன்னா உடையில ரெண்டாக உடையில பாருங்கள், அதுதான் இந்த குவாலிட்டி. இந்த கல் வந்து ரெண்டாக உடையில பார்த்தீங்களா, அப்படியே பாருங்கள், எதுவுமே பாருங்கள் ரெண்டாக உடையில. இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடல, அதுக்கு மேலே போட்டேன். அதை பார்த்துக்கிட்டா மண் கல் எவ்வளோ கிரிப்பாகுது நீங்களே பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மண் கல் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை வந்து க்ளீனாக அடிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராகுது பாரு, அப்படியேங்க பாருங்கள், எவ்வளோ ஃபினிஷிங் பாருங்கள், எவ்வளோ நைஸாகுது பாருங்கள், ஃபினிஷிங் வந்து பாருங்கள் பக்காவாக இருக்குது. நம்ம செங்கல் மாரி பக்காவாக இருக்குது பாருங்கள், செங்கல் நம்ம எப்படி இருக்கும் பாக்ஸ் அழகாக இருக்கும், அதேமாரி செங்கல் மாரியே இருக்கும் பாருங்கள்.